சைதாப்பேட்டில் உள்ள வெஸ்ட் சைதாப்பேட்டில் ஒரு சிறப்பான ஆஞ்சநேயர் கோயில். இது சிறிய கோயிலாக இருந்தது, ஆனால் இப்போ வந்து நல்ல மிக பிரபலமான கோயில். இது வந்து ஆஞ்சநேயர் நல்ல அருள் பாலிக்கிறாரு. இவரை வந்து வேண்டி வணங்கினவங்களுக்கு எல்லா காரியமும் கை கொடுது. ஒரு சிறப்பான கோயில். இந்த கோயிலுக்கு வந்து வருகை புரிந்தவங்களுக்கு வேண்டிய நினைத்த காரியம் நடைபெற்றுருக்கு. ஸோ இது வெஸ்ட் மாம்பலத்தில் உள்ள மக்களுக்கு மிக இந்த ஆஞ்சநேயர் அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். ஹரிதாம் ஸ்ரீ மகாதேவாய ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய தீட்சதே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமோ நமஹ. இல்லாமல ஸ்ரீராம ஜெயம். இங்கே மேட்டுப்பாளையம் மதுரா மேட்டுப்பாளையம் கிராம நகரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பிரசன்ன அலமேல் மங்க தாயார் சமேதர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச சுவாமி திருக்கோவிலை சார்ந்த ஸ்ரீ பக்தாஞ்சநேயர் திருக்கோவில். இந்த கோவில் சுமார் 1000 வருடங்கள் முன்னதாக இருந்து பெருமாளுக்கு அருள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதிர் சேவையில் இருக்கிறார் ஹனுமார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷத்து ஹனுமார் பெருமாளும் 1000 வருஷத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிய கோவிலாக இருந்தது. அது இப்போ வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடி புனரமைச்சு நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பலிஜாச்செட்டி குல அவங்களுடைய தேவஸ்தானம் சார்ந்த தேவஸ்தானம். எல்லாமே இந்த ஹனுமார் வந்து ரொம்ப வரப்பிரசாதி. இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாண வரன் கொடுப்பார், இந்த குழந்தைகளுடைய வரன் கொடுப்பார். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஹனுமார். இந்த இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 அஞ்சலி ஹஸ்தத்தை வந்து இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு இருப்பார். அது வந்து ரொம்ப விசேஷமானது. அதே போல் வந்து அவருடைய திருவாள் வந்து பார்த்திங்கன்னா தலை மேலே வச்சுட்டு இருப்பார். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லா ஆஞ்சநேயர் கோவிலையும் வந்து இதெல்லாம் கிடைக்காது. ஒரு சில ஹனுமாருக்கள் தான் இந்த ஒரு அபூர்வமான இது இருக்குது. அதனால் இந்த வெஸ்ட் மாம்பலத்தில் இந்த மேட்டுப்பாளையம் ஊரில் வந்து இந்த ஹனுமார் வந்து இருக்கார். வந்து அனைவரும் வந்து சேவிச்சு ஹனுமாரோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுமாறு தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன். 9176704275 என்னுடைய அழைப்பு. நான் இந்த கோவிலில் வந்து பட்டாச்சாரியராக வேலை செஞ்சுட்டுருக்கேன். 1-7 வருஷமாக நான் இங்கே வேலை செஞ்சுட்டுருக்கேன். சிறிய கோவிலேருந்து நான் இருக்கேன். ஏதோ இப்போ ஹனுமாரோடைய ஆசீர்வாதத்தால் இருக்க மேலும் மேலும் ஹனுமார் கைங்கரியம் பண்ணணும்னு நான் ஆசீர்வாதம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷமாக இந்த கோயில் இங்கே இருக்குது. வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஞ்சநேயர் கோயில் இது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் நல்ல சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில் இது. இந்த கோயிலுக்கு நல்லா வந்தால் டெய்லி வந்தால் நல்ல சிறப்பு தரிசனம். எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த கோயிலில். வாழ்க்கை வரலாம் நல்ல வரலாறு இந்த கோயில். பழைய கோயில் சென்னை வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது பழைய கோயில். எல்லாரும் வந்து ஆஞ்சநேயர் வந்து வழிபட்டு எல்லாரும் சிறப்பாக நல்லபடியாக இருக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து இப்போ ஹனுமன் ஜெயந்தி உற்சவம் ஆரம்பமாக போகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 30ஆம் தேதியிலேருந்து ஆரம்பம். 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு அலங்காரம். அதை தொடர்ந்து மறுநாள் 31ஆம் தேதி வந்து வெத்தலை மலை அலங்காரம். அதை தொடர்ந்து மறுநாள் ஜனவரி 1 ஒன்றாம் தேதி அன்னைக்கு காத்தால புஷ்ப அலங்காரம் பழ அலங்காரம் அதோட அவ்வளோதான் பிரசாத விநியோகம். மறுநாள் ஹனுமன் ஜெயந்தி 2ஆம் தேதி காத்தால ஹனுமாருக்கு வந்து முத்தங்கி சேவை. அதை தொடர்ந்து 11 மணிக்கு திருமஞ்சனம் ஹனுமாருக்கு. அதை தொடர்ந்து சாயங்காலம் வடமாலை சாட்டுதல். அவ்வளோதான் அன்னியோட அன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி உற்சவம் முடிகிறது. லாஸ்ட் நாள் விளையாட்டு உற்சவம் வெண்ணெய் காப்பு அலங்காரத்தோடு இந்த உற்சவம் முடிச்சுக்கிறோம். அனைவரும் வந்து இந்த உற்சவத்தை கலந்து கொண்டு ஸ்ரீ பக்தாஞ்சநேயர் அருளை பெருமாறு தாய்மொழியில் கேட்டுக்கொள்கிறோம்.